பார்க்க போகிறது இன்டர்செப்ட்ஸ். இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்குது, ஒய் இன்டர்செப்ட்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனுக்கு நேம் வந்து எல். இந்த எல் வந்து எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் இது, கேபிட்டல் ஏ. இதே லைன் வந்து ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பி, கேபிட்டல் பி. ஸோ இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ், இது வந்து ஆரிஜின். இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன, ஒய் இன்டர்செப்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு லைன் வந்து வரையும் போது அது எக்ஸ் ஆக்சிஸை ஒரு இடத்துல கட் பண்ணும். ஆரிஜின்லேருந்து அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தியா, ஓஏ, அதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு கேள்வி. கரெக்டா? அதே மாதிரி ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னா என்ன, இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுற பாயிண்ட்டு பி. இப்போ ஆரிஜின்லேருந்து அந்த பிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா அதுதான் உனக்கு ஒய் இன்டர்செப்ட். கரெக்டா? இதே இது நம்ம புக்கில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்டர்செப்ட் அப்படின்னாலே அது ஒரு பாயிண்ட் வேர் த லைன் இஸ் கட்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறதையே இந்த ஏங்கிற பாயிண்ட்டவே என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏ பாயிண்ட்டையே எக்ஸ் இன்டர்செப்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஏங்கிற பாயிண்டில் தான் இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்போ அந்த எக்ஸ் இன்டர்செப்டுங்கிறது ஏங்கிற பாயிண்ட். அப்போ அந்த ஏயில் வந்து உன்னுடைய அந்த ஒய் வேல்யூ எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஆக்சிஸ், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த லைன் ஈக்குவேஷன் தெரியும் நமக்கு. பொது வடிவம், அதாவது கோட்டினுடைய பொது வடிவம், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா இதுதான், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், இன்டர்செப்ட் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு இன்டர்செப்ட் இருக்குது. இந்த இடத்துல அவங்க பேசுகிறது ஒய் இன்டர்செப்ட். சப்போஸ் ஸ்லோப் வந்து எம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒய் இன்டர்செப்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் சி அப்படின்னு அசியூம் பண்ணால், ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ ஆக்சுவலி அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் ஒய் ஆக்சிஸில், அதாவது கட் பண்ணுற பாயிண்ட் வந்து இந்த இடம். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு கேட்டால் சி. இதே லைன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த லைனுக்குள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ இதில் எம் என்ன அப்படின்னு கேட்டால், எம் என்பது டேன் தீட்டா. ஸோ எம்ங்கிறது டேன் தீட்டா, அதே நேரத்தில் சி தான் என்னென்னு கேட்டால் ஒய் இன்டர்செப்ட். அப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இருக்கே, இதுக்கு பேர் தான் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, பை.